குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசிபலன் நாள் 28 நவம்பர் 2020. இன்றைய ராசிபலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று சார்வரி வருஷம், தட்சிணாயனம், சரத்ரது, கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 28 நவம்பர் 2020. இன்று காலை 11:50 வரைக்கும் திரையோதசி, அதன்பின் சதுர்தசி. நாள் முழுவதும் பரணி நட்சத்திரம், சித்த யோகம், வரியான் நாம யோகம், கௌலவ கரணம். இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா இன்றைக்கி பரணி தீபம், பரணி தீபம் என்று தான் கொண்டாடப்படுகிறது. இன்றைய ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். மேஷ ராசியில் சந்திரன், ரிஷப ராசியில் ராகு, துலா ராசியில் சுக்கிரன், விருச்சிக ராசியில் சூரியன், புதன், கேது, தனுசு ராசியில் சனி, மகர ராசியில் குரு, மீன ராசியில் செவ்வாய் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைய பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய தொழில் முன்னேற்றம் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி, செவ்வாய் என 3 கிரகங்கள் பார்க்கிறார்கள். நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் என்பது சிறக்கும். கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சூழல் இன்று உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக ஒரு பொன்னாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் வேகம் பெறும். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு, மனை வாங்கும் யோகம் ஏற்படும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு மறைந்திருந்தாலும் அவருடைய பாதசார சஞ்சாரத்தின் மூலம் மிக நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ராசியை குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறார். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய இரட்டை மனநிலை மாறும். ஒரு விஷயத்தை எழுதணும்னா அந்த விஷயம் நடக்குமோ நடக்காதோங்கிற பயம் நீங்கி தெளிவு ஏற்படும். இன்றைய நாளினை பொறுத்தவரை கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலையெல்லாம் நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த விஷயத்திலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் முடிவெடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன்கள் அடையும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை அடியோடு மாறும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் நீண்ட ஆலோசனை செய்து சரியான ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெற்று அதன் பிறகு முடிவெடுப்பது நன்மையை கொடுக்கும். இன்றைய நாளினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு எந்த விஷயத்திலும் முடிவெடுக்கக்கூடிய திறன் திறமை இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிவேசத்தில் வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசிநாதன் சந்திர பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து விஷயங்களும் தொழில் சம்பந்தமாக,
உத்தியோகம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். சுணங்கி கடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய ஸ்தானத்தை ராசியை குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறார். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். இன்றைய நாளினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மங்கள காரியங்கள்லாம் மனம் போல் நல்லபடியாக நடைபெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அடுத்தவருடைய வேலைகளை கூட நீங்களே எடுத்துக்கொண்டு பயங்கரமாக நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கணக்கு போட்டு பார்த்து செலவினை செய்வீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசிநாதன் சூரிய பகவான் மிகவும் பலமான முறையில் சனியினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். குழப்பமான விஷயங்களில் கூட தெளிவான ஒரு முடிவினை உங்களால் எடுக்க முடியும். எந்த வேலையிலும் இருந்து வந்த தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக ஸ்ரத்தையாக பார்த்து செய்யணும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த நேரத்திலெல்லாம் பொறுமையை கையாள்வது, நிதானத்தை கையாள்வது நன்மையை கொடுக்கும். அதிகமான கோபம், முன்கோபம் ஏற்படலாம். எந்த விஷயத்திலும் பொறுமை நிதானம் அவசியம். இன்றைய நாளினை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும். அதுவும் உங்களோட ராசியினுடைய மத்திய பகுதியை சந்திர பகவான் பார்க்கிறார். நிச்சயமாக தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். புதிய யுக்திகள் நீங்கள் ஊத்துவீர்கள். தொழிலை நல்ல லாபம் ஏற்றம் காணப்பெறுவீர்கள். இன்றைய நாளினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். முக்கியமாக பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசி ரொம்ப பலமாக இருக்குங்க. ராசி பலமாக இருக்குது, 5ஆம் இடம் பலமாக இருக்குது, 9ஆம் இடம் பலமாக இருக்குது. எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் உதவி எதிர்பார்த்த இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகளுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு.
தனு ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களையும் மிகவும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். போட்டியிருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். உங்களுடைய முயற்சிகளில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். பொருளாதாரம் சிறக்கும். இன்றைய நாளினை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும், குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கும். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் நாள் இன்று. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருப்பது, கேந்திரங்கள் எல்லாம் பலமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய 7 4 இடத்தில், 10 ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு நாள். வீடுமனை சம்பந்தமான காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடியும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிடுது. பெண்களால் அனுகூலம் ஏற்படும். பணப்புழக்கம், பொருளாதார புழக்கம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள். அனைத்து காரியங்களும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் என்பது கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். சுப நிகழ்வுகள் சம்பந்தமான காரியங்களில் முடிவெடுக்கும் போது மிகவும் ஜாக்கிரதையாக முடிவெடுப்பது நல்லது. பொருளாதாரம் சிறக்கும், லாபம் ஏற்படும். இன்றைய நாளினை பொறுத்தவரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும். புதிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அது சம்பந்தமாக இருந்து வந்த பயம் நீங்கி தெளிவு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு லாபம் அதிகரிக்கும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவினங்கள் குறையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கோச்சார சந்திரன், வாக்கு வன்மை ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த பிடிவாத குணம் நீங்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். குழந்தைகளுடைய காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இன்றைய நாளினை பொறுத்தவரை உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாள். உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மீண்டும் நாளைய ராசிபலனில் நாம் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.